நண்பர்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உஷார் மக்களே, உங்கள் ஆதார் கார்டை யாரும் மிஸ்யூஸ் பண்ணாமல் இருக்க இதை செய்யுங்கள். ஆதார் கார்டை மிக முக்கிய அடையாள அட்டையாகவும் வங்கி பரிவர்த்தனை தொடங்கி ஷாப்பிங் வரை அனைத்திற்கும் ஆதார் பயன்படுத்தப்படுகிறது. நம்மிடம் உள்ள பிற அடையாள அட்டைகள் பான் கார்டு, ரேஷன் கார்டு மற்றும் வாக்காளர் அட்டை ஆகியவற்றுடன் இணைக்கப்படுகிறது. அதாவது, ஆதார் அட்டை ஒன்று இருந்தால் போதும், அனைத்தையும் அதில் தெரிந்து கொள்ள முடியும். இவ்வளவு முக்கிய அடையாள அட்டையை கவனமுடன் மோசடி கும்பலிடமிருந்து பாதுகாப்பாக வைத்திருப்பது அவசியமாகிறது. அந்த வகையில் ஆதார் கார்டு லாக் செய்து வைக்கப்படும் போது உங்கள் பயோமெட்ரிக் தரவு மற்றும் பிற தனிப்பட்ட தகவல்கள் பாதுகாக்கப்படுகிறது. இது ஒரு கூடுதல் பாதுகாப்பாக அமைகிறது. தேவைப்பட்டால் லாக் செய்யலாம், அதே நேரம் எளிதாக அன்லாக் செய்யவும் கொள்ளலாம். யுஐடிஏயின் அதிகாரப்பூர்வ இணையதளம் UIDAI.government.in செல்லவும், மை ஆதார் என்ற பக்கத்திற்கு செல்லவும், ஆதார் சர்வீஸ் செலக்ட் செய்யும், அடுத்து ஆதார் லாக் அன்லாக் ஆப்ஷனை கொடுக்கவும், லாக் யுஐடி என்ற ஆப்ஷனை செலக்ட் செய்யவும். இப்போது உங்கள் ஆதார் அட்டை எண், பெயர் மற்றும் பின்கோடு உள்ளிடவும், சென்ட் ஓடிபி பட்டனை கொடுக்கவும். இப்போது ஆதாருடன் பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண்ணிற்கு ஓடிபி அனுப்பப்பட்டிருக்கும், அதை உள்ளிடவும். அவ்வளவுதான், ஓடிபி கொடுத்த பின் உங்கள் ஆதார் எண் லாக் செய்யப்படும். உங்களின் முக்கியமான தரவுகள் கூடுதல் பாதுகாப்பை சேர்க்கப்படும். உங்கள் பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண்ணிலிருந்து கேட் ஓடிபி என டைப் செய்து உங்கள் ஆதாரின் கடைசி 4 எண்களை குறிப்பிட்டு 1947 என்ற எண்ணிற்கு எஸ்எம்எஸ் அனுப்பவும். எடுத்துக்காட்டாக, உங்கள் ஆதார் எண் கேட் ஓடிபி என்று லாஸ்ட் நம்பரை டைப் செய்து இப்போது உங்கள் ஆதார் லாக் செய்யப்பட்டது என்ற தகவல் யுஐடிஎம் அனுப்பிவிடும். ஆதார் லாக் செய்வது அதாவது ஆஃப்லைனில், ஆன்லைனில் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த யுஐடி அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் போய் ஆதார் லாக் அப்படின்னு சொல்லி கொடுத்து சென்ட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா லாக் ஆகிடும். நன்றி நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.